ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டீ கடைங்களெல்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரொம்பவே கிறிஸ்பியான பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பருப்பு வடை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் கிறிஸ்பினஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கணும் நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவு இருக்கும் பருப்பை தண்ணியில் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு பருப்பு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறமா இதை முழுசாகவே சேர்த்துக்க போகிறோம் அப்போ பருப்பு வடி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இது தனியாக இருக்கட்டும் நம்ம பேலன்ஸ் இருக்கிற பருப்பு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு வரமிளகா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு பூண்டை வந்து தோலோடவே சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கள்ளுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்புங்கிறதுனால நான் இப்போவே சேர்த்துக்கிறேன் தோளுப்புனால் நீங்கள் மாவு அரைச்சதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கடலைப்பருப்பை அரைக்கும் போது மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு மூணுலேருந்து நாலு முறை சுற்றி எடுத்தீங்கன்னா போதும் பருப்பு வந்து ரொம்ப நைஸாக அரைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பருப்பு வடி டேஸ்ட்டாக இருக்காது பாருங்கள் நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வடை வந்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட நம்ம தனியாக எடுத்து கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு பச்சரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்தா தான் நம்மளுக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும் மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது மாவு அப்புறமா நம்மளுக்கு வடை செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவில் வடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி செஞ்சுட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க பாருங்கள் வடை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருந்தால் தான் வடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இது மாதிரி நான் எட்டு செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் வடை பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வடையை சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க வடையை போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மிதமான தீலையே வச்சு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வடை வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம மொத்தத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்